pronounce mamam time. Paum mavanum pathingla eppadi paduthirukanga enna pandra enna pandra. Hi guys, welcome to my channel saran’sstyle. Innikku oru vlog video da paaka poringa, oru chinna vlog. So na ipo vlog start panirukkirave oru 1 o'clock aayiruchu. Ipo vandu lunch time. Paum mavanum pathingla eppadi paduthirukanga. Hi solunga rendu perum. வாய் திறக்காதோ, டயர்டா இருக்கு. அவர் வேலையில இருந்து வந்திருக்காரு. இவர் வந்து குளிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ஊட்டணும். என் நேரம் இந்த நிப்பி குடுறா. ஏண்டா குட்ட அவன்கிட்ட நிப்பி, நான் நிப்பி பிரணவ். ஸோ ரைம்ஸை பார்த்துன்னு இருந்தார் சார் கொஞ்ச நேரம். ஸோ இப்போ வந்து பிரணவுக்கு வந்து ஊட்டுற டைம், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. பிரணவுக்கு ஊட்டிட்டு தான் நான் சாப்பிடுவேன். அதனால பிரணவ் வா. பிரணவ் என்ன பண்ற பாருங்க, என்ன பண்ற, என்ன பண்ற, என்ன பண்றடா, நாடா நாடா நாடா, இல்ல இல்ல நாடா 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 தான்ப்பா, நீங்க இல்லன்னு சொல்லலப்பா. நாடா மட்டாட்டா கேச போலுங்க, கேச போலுங்க டாட்டா. அண்ணா போ வா, சாப்பிடலாம் வா, புரிய வா. மம்மம் டைம், பிரனவுஸ் மம்மம் டைம். பிரணவ் மம்மம் எடுத்துட்டு வரலாம் வா. பிரணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதம் தான் குக்கரில் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்க போகிறோம். இன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், சாம்பார், கேரட்டு, ஊறுகாய், அப்புறம் அப்பளம். பிரவீன் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவரை ஊட்டி இங்கே உட்கார வச்சிட்டேன். அழுவுறான், நான் சாப்பிட்டு வேணே அவனை தூங்க வைக்கணும். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் சாப்பிட்டக்கப்புறம் பிரணவை போய் தூங்கவும் வச்சுட்டேன். வந்து அப்படியே அந்த உண்டை மயக்கத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்ருந்தேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோடய நெயில்ஸ்லலாம் நெயில் பாலிஷ் தடவியே ரொம்ப வருஷமாகுது. காலில் கூட நெயில்ஸில் நெயில் பாலிஷே இல்லை. நெயில்ஸ் எல்லாம் நான் எவ்வளோ எவ்வளோ பெருசாக வளர்ப்பேன் திரும்ப ஒரு காலத்தில். இப்போ அது எல்லாமே வந்து கொஞ்சம் நாளுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பிரணவை வந்து குளிப்பாட்டணும், ஊட்டணும். அவனுக்கு அந்த நெயில்ஸ் எல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கீறு விழும், கீரல் விழும். அதனால் நெயில்ஸ் எல்லாம் வளர்க்குறது இல்லை. ஸோ நெயில் பாலிஷ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசு வந்திருக்கு. ஸோ வாங்க போயிட்டு நெயில் பாலிஷ் சூஸ் பண்ணுவோம். என்னோடய நெயில் பாலிஷ் எல்லாம் உயிரோடு இருக்கா இல்லை செத்து போயிடுச்சான்னு வேற பார்க்கணும். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் போய் பார்க்கணும். ஸோ வாங்க அந்த வேலையை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு அயன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அயன் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க டாக்டரு. ஸோ அந்த டேப்லெட் நான் மார்னிங்கே போட மறந்துட்டேன், அயன் டேப்லெட்டு. ஸோ இதை இப்போ போடலாம். டெலிவரிக்கு அப்புறமும் கூட நிறைய பேர் வந்து அயன் டேப்லெட் எடுத்துக்கணும். டெலிவரிக்கு அப்புறம் கூட வந்து நார்மல் டெலிவரி ஆகட்டும், சி செக்ஷன் ஆகட்டும், அயன் டேப்லெட் வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ தட் நம்ம வந்து டெலிவரி அப்போ நிறைய வெயிட் லாஸை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதால அதே வருது. ஸோ டெலிவரி அப்போ நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த பிளட்டெல்லாம் வந்து வாபஸ் வர்றதுக்காக நிறைய அயன் டேப்லெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். நிறைய அயன் டேப்லெட்ஸ் இல்லை, டெய்லி அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் 1 இயர்க்குனாச்சும் எடுத்துக்கணும். ஸோ அதை நான் வந்து ஃபாலோ பண்ணலை. ஸோ இப்போ ரீசெண்டாக எனக்கு பிளட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதால் அயன் டேப்லெட்ஸ் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நெயில் பாலிஷ் இருக்கா செத்து போயிடுச்சான்னு பார்க்க போகிறோம். அண்டு இருக்குதுன்னா என்ன கலர் வைக்கலான்னு பார்க்கலாம். காட்டுறேன். என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளோட நிலைமையே ரொம்ப மோசமாகி இருக்குது. இதை வந்து க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெயில் பாலிஷ் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து க்ளீன் பண்ணலாம். இவ்வளோ நெயில் பாலிஷஸ் இருக்குது. இதில் எல்லாமே உயிரோடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இருக்குது உயிரோட,
இது உயிரோட இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாச்சு. இந்த நெயில் பாலிஷ் எல்லாமே நல்லா இருக்கு. இது மூணு மட்டும் ஒரு மாதிரி அதை என்ன சொல்லுவாங்க, திக் ஆயிடுச்சு. ஸோ இதை தள்ளி வச்சுட்டு இது குப்பையில் போடலாம். ஸோ இந்த நெயில் பாலிஷும் என்னோட மேரேஜுக்கு வாங்கினதுங்க, ட்ரெண்ட்ஸில் வாங்கினது, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் ட்ரெஸ் ஷாப்பில். ஸோ அது இன்னும் கூட உழைக்குதுங்க, நல்லா அப்படியே காயாமல் உள்ளே சூப்பராக இருக்குது. என்னோடய கை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் தொட்டதால் ஒரு மாதிரி பிளாக் பிளாக் ஆயிடுச்சு. போயிட்டு வாஷ் பண்ணணும். ஸோ இது வந்து இன்னும் உயிரோடு இருக்குது இந்த காயில், இந்த நெயில் பாலிஷு நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ன போடலாம்னு நினைக்கிறேன்னா, சரி இது ட்ரை பண்ணலாம், இது எப்படி இருக்கும்னு தெரில, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெயில் பாலிஷ் வச்சாச்சு, நியூடு கலர், ஒரு மாதிரி பேபி பிங்க் கலர், பேபி பிங்க் கலர், லைட் பேபி பிங்க். ஸோ கையிலையும் கால்லையும் வச்சுக்கிட்டேன், கையிலையும் கால்லையும் வச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்து மேலே வைக்கணும். அண்ட் ஆல்சோ இதுவுமே செட் பண்ணணும். இதுவுமே வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, அதனால் இதையும் நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து கீழே இறக்கி வச்சுட்டு டஸ்ட்டாக இருந்தது, அதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து என்னோடய ஹேர் சீரம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். என்னோடய ஹேர் சீரம்ஸ் நிறைய இருக்குது. ஏன் இது எல்லாமே வந்து நான் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து 5 ஹேர் சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ 4 ஹேர் சீரம்ஸ் அண்ட் 1 லிவின் கண்டிஷ்னர். ஸோ ஒன்று சொல்லலாம், இது வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவாக ஏதோ ஒரு அமேசான் வீடியோவில் காட்டியிருப்பேன். இது வந்து லாரியல் பாரிஸோட டோட்டல் ரிப்பேர் 5 ஸ்மூத்னிங் அண்ட் ரிப்பேரிங் சீரம். இது நிஜமாகவே வந்து ஹேரை நல்லா ஸ்மூத் பண்ணுது. இதோட குவான்டிட்டி ஆல்மோஸ்ட் நான் வந்து இவ்வளோ ஆஃப் காலி பண்ணிட்டேன், ஆஃப் தான் இருக்குது. நல்லா இருக்குது இந்த கண்டிஷ்னரு. ஸோ இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸினஸ் அண்ட் ஹேர்க்கு வந்து ஒரு க்ளாசி எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ லிவானோடது இந்த ஆன்டி ஃப்ரிஸ் ஹேர் சீரம். இதை சிட்ரிக்ஸோட இவங்க ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டு சீரம் சொல்லியாச்சா, இது வந்து சிட்ரிக்ஸோடது, சிட்ரிக்ஸோட ஸ்மால் சீரம் பாட்டில் வச்சுருக்கேன். இது வந்து ஹேர் சீரம் வைட்டலைஸ்டு வித் வால்நட் ஆயில் ஃபார் ஹேர் பாலிஷிங் அண்ட் ஸ்மூத்னிங் சீரம் ஃபார் சாஃப்ட் அண்ட் சில்கி ஹேர். ஸோ இதுவுமே வந்து ஒரு பாலிஷ் எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் ஸ்மூத்தன் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ இது ஒரு சீரம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் சீரம், ஆல்மோஸ்ட் எண்டில் இருக்குது. இது வந்து லாரியல் பாரிஸோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம். ஸோ இந்த பாட்டில் தான், கிளாஸ் பாட்டில், ஒரு பம்போட. இது ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 2 இயர்ஸ் வந்திருக்கு. அந்த ஹேர் ஆயில், ஹேர் சீரம், இந்த ஹேர் சீரம் வந்து எனக்கு 2 இயர்ஸ் வந்துச்சு. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணல. இது எம்எல் வந்து 100 ml, இந்த பாட்டில் வந்து 100 ml. ஸோ என்னோட லாங் ஹேருக்கு இது வந்து 2 இயர்ஸ் வந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்களா கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு தான் நான் தூக்கி போடுவேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாரியல் பாரிஸோட ட்ரீம் லென்ஸ் நோ ஹேர் கட் க்ரீம். இதுவுமே வந்து ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணோம், ஹேரை ஸ்மூத் பண்ணோம். ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணலை, ஹேரை நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணலை அப்படின்ற டைமில் வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே விட்டுருவேன், நார்மல் ஹேர் ட்ரை ஆக விட்டுருவேன். ஸோ இந்த சீரம்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஹேர் வெட்டாக இருக்கும்போது இந்த சீரம்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுவேன். ப்ளோ ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் ஒரு டச் சீரமோட இதை கொடுப்பேன். ப்ளோ ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரமில் இது பண்ணிட்டு சீரம் வார்ம் அப் பண்ணிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணால் வந்து நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது, சேஃபாக இருக்கும், நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த சீரம்ஸ் எல்லாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த சீரம்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக எதனா ஒரு சீரம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பெஸ்ட் சீரம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணது எல்லாமே. நீங்க ஃப்ரிஸி, உங்களுக்கு வந்து ஃப்ரிஸி ட்ரை ஹேர் இருக்கு அண்ட் ஹேர் வந்து ரொம்ப என்ன சொல்றது ஸ்பிளிட்டன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த சீரம்ஸ்ல ஒன்று வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் இது நல்லா நோ கட், நோ ஹேர் கட் க்ரீம் இருக்குல்ல, இது நல்லா கியூர் பண்ணும். ஸோ இப்ப நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் அவுட் பண்ண மறக்காதீங்க. நான் இன்னைக்கு ஷோ பண்ண எல்லா சீரம்ஸும் ஒரே லிஸ்டா உங்களுக்கு வேணும்னா ஹெமச்சு ஸ்டோர்ன்ற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நான் ஷோ பண்ண எல்லா சீரம்ஸ் அந்த கண்டிஷனர் வந்து ஒரே லிஸ்டா வரும். ஸோ தட் நீங்க வந்து ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ அழகாக இருக்கிறது தான் வந்து அசிங்கமாக இருந்துச்சு. கீழ்றவும் காட்டுறேன், கீழ்றவும் அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நான் வந்து என்ன டிசைட் பண்ணனோ அது வந்து அந்த வேலை வந்து முடிஞ்சுது. ஸோ கைஸ் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ என்னோட சீரமோட லிஸ்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்க மறக்காதீங்க. அண்ட் அமேசானில் நிறைய ஆஃபர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 15 to 16 வந்து செம்ம ஆஃபர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பாக செக் அவுட் பண்ண மறக்காதீங்க. ஸோ டாடா, வில் சி யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பை பை.